சஹாபாக்களின் சிறப்பு. சஹாபாக்கள் இந்த சமுதாயத்தில் சிறந்த உள்ளத்தையும் நல்ல ஆன்மாவையும் ஆழமான அறிவையும் கொண்டவர்கள். உலக விவகாரங்களில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ளாதவர்கள். அவர்கள் அல்லாவின் வேத வசனங்கள் பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் சரியான நோக்கத்தை பற்றியும் மிகவும் அறிந்தவர்கள். அதேபோன்று அல் குர்ஆன் சுன்னாவை அமுல்படுத்துவதில் மனிதர்களில் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். மேலும் சஹாபாக்கள் மார்க்கத்தின் நுழைவிக்கப்படுகின்ற புதிதான காரியங்கள் மனோ இச்சைகளை விட்டும் மிக தூரமாக இருப்பதோடு அல்லாவின் வேதத்தையும் நபியவர்களுடைய சுன்னாவையும் மற்றவர்களை விட முழுமையாக அமுல்படுத்துபவர்கள். சஹாபாக்களின் சிறப்புகள் தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமானவற்றை ஏற்றுக்கொள்வது எம் கடமையாகும். மேலும் அவர்கள் இஸ்லாத்திற்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற முன்னுரிமைகளுக்காக அவர்களை உளப்பூர்வமாக நேசித்து புகழ்வதும் எம் மீது கடமையாகும். மேலும் மார்க்கத்தை அவர்களிடமிருந்து கற்று அவர்களை அழகிய முறையில் பின்பற்றுவதும் எம் மீது கடமையாகும். அதேவேளை அவர்களில் எவரையாவது பகைப்பது குரோத உணர்வோடு நோக்குவதிலிருந்தும் எமது உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் சஹாபாக்களை தூற்றுவதும் அவர்களை சபிப்பதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மிக பெரும் தடையாகும். ஏனெனில் நாம் அப்படி செய்யும் போது அது அல் குர்ஆன் அவர்களுக்கு வழங்கிய புகழுக்கும் தூய்மைப்படுத்தலுக்கும் அவர்களுக்கு வாக்களித்த நன்மைகளுக்கும் முரணானதாக அமைந்துவிடும். அத்தோடு அந்த சஹாபாக்களை நேசிக்குமாறும் அவர்களை தூற்றுவதிலிருந்து விலகி கொள்ளுமாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளைக்கு எதிரானதாகவும் மாறிவிடும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, எனது சஹாபாக்களை நீங்கள் தூற்றாதீர்கள், என்னுடைய கரம் எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தினை தர்மம் செய்தாலும் அந்த சஹாபாக்கள் ஒரு கையளவு அல்லது அதன் பாதி அளவு தர்மம் செய்த நன்மையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சஹாபாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஹாபாக்களின் குறைகளை பரப்புவதிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்படி பரப்பப்படுகின்ற குறைகளில் பெரும்பாலானது பொய்களாகவும் இட்டுக்கட்டப்பட்டவைகளாகவும் உள்ளன. மேலும் அவர்களுடைய குறைபாடுகள் தொடர்பாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை மிகவும் குறைவானதாகவே இருப்பதோடு அவை அவர்களுடைய நன்மை என்ற கடலிலே மூழ்குபவைகளாகவும் உள்ளன. மேலும் சஹாபாக்கள் அனைவரும் மிகவும் சிறப்பும் கண்ணியமும் வாய்ந்தவர்கள் என நாம் நம்புவது போல அவர்களுடைய சிறப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்று உறுதி கொள்வதும் கடமையாகும். அந்த வகையில் சஹாபாக்களின் மிகச்சிறந்தவர்கள் முதலில் நேர்வழி நடந்த நான்கு ஹலீஃபாக்கள் எனவும் அதன் பிறகு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் எனவும் அதன் பிறகு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் என்றும் அதன் பிறகு ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் என்றும் நம்பிக்கை கொள்வது எம் மீது கடமையாகும். மேலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதும் எம் மீதுள்ள கடமையாகும்.